வணக்க மக்களே, நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க. உங்களுடைய உடம்பு தகுந்த வேதனைக்கு நான் எப்பவுமே வேதனை அப்படிங்கிறது உள்சூடு, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட ஊசனுடைய நிலைக்கு தகுந்த மாதிரியான காய்கறிகள் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடம்புங்கிறது முழுமையான ஆரோக்கியத்தை அங்கே கொண்டு வந்துடும். அதோட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், எளிமையான பயிற்சிகளாக பண்ணுறது, நம்ம உடம்புல எந்த விதமான ஒரு தொய்வான நிலைகள் ஏற்படாமல், ஒரு கெட்ட ஊசனங்கள் ஏற்படாமல் நல்ல உணவுகளாக கொண்டு போய் சேர்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு போகிறது, இயற்கையாகவே நம்ம உடம்பு அனுமதிக்கும், எல்லா உணவுகளும் அனுமதிக்கும், செரிக்க வைக்கும். ஆனால் அது செரித்து கழிவுகள் வெளியே போக வைக்கணும். அது நல்ல கழிவுகளை வெளியே போகுமா, உடம்புல இருந்து கெட்ட கழிவுகளை வெளியே போகுமான்னு தெரியாது. சில பேருக்கு கழிவுகளே போகாதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் செரிமானமே ஆகலைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, நம்ம அந்தளவு நல்ல உணவுகளை உள்ளே கொடுக்கலன்னு அர்த்தம். அப்படி நல்ல உணவுகள் நம்மளாக தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். நான் ஒன்றும் புதுசாக ஒன்று ஆர்டர்லாம் ஒன்று கொடுக்க போகிறதுலாம் இல்லை. நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய திறன் உங்களுக்கே தெரியும். எந்த மாதிரி உணவு எடுத்தால் நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கு, இன்றைக்கி சாப்பிட்டா இது சேரலை, இது சாப்பிட்டா நல்லா இருக்குது, உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது, இந்த மாதிரி உணவுலாம் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ஆனால் தொடர்ந்து செய்ய முடியல, கொண்டு வந்து செயல்படுத்த முடியல அப்படின்னு ஒரு சலிப்பான விஷயங்கள் தான் எல்லார்ட்டையும் ஒரு குறையாகவே இருக்கே தவிர, அந்த குறைகளை நிவாரணம் பண்ணிக்கிங்க. உடம்பு எல்லாம் நிவாரணமாகவே இருக்குது, நீங்கள் தான் குறை பண்ணிக்கிறீங்க. அந்த குறைகளாக, செயல்பாடுகளுடைய குறைகளாக நீங்களாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமான நிவாரணங்கள், முழுமையான குணங்களை நோக்கி அந்த பயணங்கள்லாம் இருக்கும். நீண்ட காலம், 100 வயசுக்கு மேலேயே உங்களுடைய ஆரோக்கியங்கள் இருக்கும்.